शुक्लतुंड महाकाय कोटि सूर्य समर्प्रभ निर्विघ्न गुरु मे देव सर्वकाज्येषु सर्वदा वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியில பார்த்து கேட்கணும், பகவானே எதுக்காக என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, இவ்வளவு துன்பங்கள் இருக்கு, எனக்கு என்னன்னே தெரியல சார். நானும் எத்தனையோ வேண்டுதல் வேண்டேன், ஆனாலும் இறைவன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கார், ஏன் அப்படி நிறைய பேர் கேட்கறத நம்ம பார்த்துருப்போம். இங்க மகாபாரதம் பார்த்திருப்பேன். இந்த மகாபாரதத்துல அர்ஜுனனை வைத்து பகவான் எல்லா விஷயங்களையும் செய்வார். இதுதாங்க நம்ம வாழ்க்கையிலையும், நம்ம கூட இருந்து நம்மகிட்ட சக்தியை கொடுத்து நம்மளாலே இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய போராட்டங்களை ஜெயிப்பதற்கு இறைவன் துணை நிற்கிறார். அதை எழுமையாக சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள்ல ராசி பலனும் ஆன்மீக தகவலும் இருந்துட்டு இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. சரி, இன்றைய தினத்துல உண்டான அற்புதமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாலயங்கள்ல விருட்சம் இருக்கும், நீங்க பார்த்துருப்பேன். அது சிவாலயங்கள்ல எல்லா ஆலயங்கள்லயும் இருக்கக்கூடிய பிரதான விருட்சம் என்ன இருக்கும், இத கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒவ்வொரு மனிதருக்கு நான் உயர்ந்தேன் தாழ்ந்தேன், நான் தான் பெரியா பெரியாள் பெரியாளுன்னு சொல்லும் பொழுது இறைவன் அதற்கு மேல ஒரு பெரிய விஷயத்தை வைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஒரு முறை மனிதன் பெரியாள் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆஹா இல்லப்பா, உன்னோட பெருசு காற்று. இந்த காற்று இல்லைன்னா உன்னால சுவாசிக்க முடியாது, காற்று தான் எல்லாம் அப்படின்னு பகவான் சொல்ற. அப்ப காற்று சொல்லித்தான் பாத்தியா, நான் தான் உயர்ந்தது அப்படின்னு தனக்குள்ள ஒரு ஆணவம் வந்துதான், ஆஹா காட்டுக்கிட்ட சொல்லித்தான், காற்று அப்பா நீ கொஞ்ச தூரம் போனேன்னா உனக்கு மேல இடம் கிடையாது, மேல பூலோகம் புவலோகம் சிவலோகம் மகாலோகம் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம்னு பல லோகங்கள் இருக்கு, இத்தனோண்டு இருந்துட்டு நீ இங்கதான் பெரிய விஷயம், மேல போனா உனக்கு அங்க ஆக்சிஜனுக்கு வேலையே கிடையாதுப்பா அப்படின்னா காற்று நினைச்சுதான், அச்சுச்சோ நான் தான் பெரியா நினைச்சா அப்ப நமக்கு மேல ஒண்ணு இருக்கான். இப்படியே ஒவ்வொன்னா நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா பூமி, பூமிக்கு மேல மற்ற கிரகங்களும் இருந்துட்டு இருக்கு. அந்த கிரகங்கள் பூமியில இருக்கக்கூடிய பல விஷயங்களை ஆட்சி செய்யறது. சரி, கிரகங்கள் பெருசுன்னு நினைச்சா கிரகங்களும் பெருசு கிடையாது, எல்லாத்துக்கும் மேல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமேஸ்வரன், ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுக்கு தான் என்ற அகம்பாவமே கிடையாது, ஏன்னா எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறான். ஆனா பக்தனுடைய பக்திக்கு மிஞ்சி அனுகிரகம் பண்றானா. இன்னைக்கு உண்டான இந்த கதை என்ன சொல்லி கொடுக்கறது அப்படின்னு கேட்டுட்டேன்னா, நான் பெருசுங்கிற விஷயமே கிடையாது, உலகத்துல எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்கள்லயும் அடுத்தடுத்த நிலை என்பது இருக்கு, கடைசியில பெரிய விஷயங்கள்னு யார் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா பகவான் மட்டும்தான் இருக்கார் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொல்லக்கூடிய இன்னைக்கு குட்டி ஸ்டோரி நமக்கு பயனுள்ளதா இருக்கும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். பஞ்சாங்க குறிப்புகள். 12/1/2021 சார்வரி வருஷம் மார்கழி மாதம் 28ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம் காலை 7:44 வரை, பின்பு பூராணம். இன்றைய திதி சதுர்த்தசி, மதியம் 12:22 வரை, பின்பு அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி ரிஷபராசி, நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு சர்வ அமாவாசை, மத்தியானத்துல தான் பெரியவங்களுக்கு உண்டான பிரண்ட பிரதானங்கள்லாம் பண்ணுவா. ஆக அமாவாசை இன்னைக்கு மத்தியானம் வந்துடுறது, பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள் வாங்கிக்கிறதுக்கும் வாளுக்கு உண்டான கர்மகாரியங்கள் தர்மகாரியங்கள் பண்றதுக்கும் உகந்ததா இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி. ஆஞ்சநேயாய வித்மஹே வாயு புத்ராய தீமஹி தன்னோ ஹனுமன் பிரஜோதி. மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அனுமனுக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஆக இன்றைய தினத்துல நேத்திலிருந்தே இருக்கு, ஆக இன்றைய தினத்து காலையிலையும் அனுமனை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். சரி, இன்றைய தினத்துல பார்த்துட்டேன்னா விவேகானந்தருடைய பிறந்த தினம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரிய தினம். ஆக இன்றைய தினத்துல 12 ராசிக்குண்டான பலாபலன்களை ஆஞ்சநேயருடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாத ஆன்மீக தகவலில் இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம பார்ப்போம்.
நீங்கள் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்க கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதோ 12 ராசிக்குண்டான பலாபலன்கள். மேஷ ராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்களில் யதார்த்த குழப்பங்கள் இருக்கும், செய்யலாமா வேண்டாம் அப்படியா இப்படியாங்கிற யோசனைகள் நிறையா இருக்கும். அந்த யோசனைகள்லாம் தாண்டி 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 ஒரு தெளிவு தன்மையாக வரும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துப்பில் பிரயாணத்தை பற்றிய சிந்தனை, மேல் படிப்பை பற்றிய சிந்தனை, குழந்தைகளை பற்றிய சிந்தனை, வருமானத்தை பற்றிய யோசனைகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருக்கும். மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, செல்வ கணபதி வழிபாடு முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்களில் சில காரியங்களில் நீங்கள் யோசித்தது அப்படியே நடக்கும். மற்றவாள்லாம் உங்களை பார்த்து கிண்டல் கேலி பண்ணவாள்லாம் இப்போ யோசிப்பா, பார்த்தியா அவர் சொன்னதாயா நடந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்னைக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில முடிவுகள் எதுன்னு இருந்தால் ஒன்று இருந்தால் கணிச்சு பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வேலை தேடின்னு இருக்கவாளுக்கு வேலை வாய்ப்பு அமையும். யாராவது உங்களுக்கு உதவிகள் செய்வார். முக்கியமான கையெழுத்து போடணும் வேண்டாம், ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு, பகவதி அம்மன் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி அன்பர்கள் திருமண காரியங்கள் கைகூடும். நிறைய எதிர்பார்த்த விஷயம் மற்றவங்க மூலியமா காரியத்தை சாதிச்சுப்பேல் எல்லா காரியத்திலையும் துணிந்து செயல்பட்டு அந்த காரியத்தில் வெற்றி கொள்வீங்க. வேலை வாய்ப்பு யாராவது மூலமா உதவி கிடைக்கும். இடமாற்ற எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றங்கள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கு. சில நேரங்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப பாதித்தவாளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா மிதுனராசி என்பர்களுக்கு எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, சுதர்சன பகவான் வழிபாடு, வெங்கடாஜலபதி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி அன்பர்கள் மேன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கடகராசி என்பர்களுக்கு இன்னைக்கு வீட்டில் சில சில விஷயங்கள் யாராவது பேசும்போது டென்ஷன் ஆகுது. என்னடா இப்படி பேசுகிறாள் அப்படி பேசுகிறா, கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும், கவலையப்பட வேண்டாம். ஏன் இவா ரொம்ப வருத்தமாக இருக்கேன், நீங்கள் ரொம்ப வருத்தமாக இருப்பீங்க. அவள் வருத்தமாக இருக்கான்னு ஏன்னு கேட்டால் தப்பு கிடையாது. நீங்கள் ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் ரெண்டு பேரும் வருத்தத்தில் யார் சமாதானம் படுத்துவா? இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முன்னவனே ஆணி முகத்தோனே முக்தி நலம் சொன்னோனே விநாயக பெருமான் வழிபாடு 8 வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஒரு காரியத்தில் ரெண்டே விஷயந்தான் நடக்கும், வெற்றி தோல்வி. இல்லைன்னா அந்த காரியத்தில் வெற்றியும் இருக்காது தோல்வியும் இருக்காது, பேலன்ஸ்டாக அந்த காரியம் முடியும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, பேலன்ஸ்டாக முடியும். நிறைய விஷயங்கள் நம்ம சேமித்து வைக்கணும். இனிமேலாவது என்ன பண்ணணும் என்ன பண்ணணுங்கிற யோசனைகள் மனசில் தோணும். இன்னொரு பிஸ்னஸ் பற்றி யோசிப்பில் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சில விஷயத்தில் பிறரை டிபெண்ட் பண்ணும்போது அவா மூலமாக சில வார்த்தைகள் மனசை வலிக்கும். கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, ராம ராம நாம வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களை லாபம் உண்டு, கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். சரி, எதுக்கும் இந்த எதுக்கு செலவு பண்ணிவிட்டோம்? சில நேரம் பார்த்துட்டுன்னா பணத்தை நம்ம கொடுப்போம், மற்றவா கொடுக்கும்போது தப்புன்னு தினம் நமக்கு லாபமாக போகும். அந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒன்று விஷயங்கள் லாபம் கிடைக்கும். பொருள் சேர்க்கை உண்டு. கட்டின்றிருந்த வீடு தடங்கள் ஆனாலோ இல்லை வீடு வாங்கணும்னு நினச்சாலும் அந்த காரியம் நிறைவேறும். புதிய தொழில் ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். யதார்த்த விஷயங்களில் சில நேரங்கள் நேரம் போகிறத உங்களுக்கு விருப்பம் இருக்காது. யாராவது சொந்தக்காரா வீட்டுக்கு வருவா வாட்ட பேசிட்டு அந்த ஐயோ நாள் போகிறதே தவிர்க்கவும் முடியல பார்க்கவும் முடியல. இப்படி நிறைய யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய. துலாராசி என்பர்களே, ஜெயமுண்டு லாபம் உண்டு.
ஒரு விஷயத்துல பட்ட இடத்துலயே படும்னு சொல்லுவா. சில பேர்ட்ட பார்த்துட்டேன்னா நம்ம யதார்த்தமா பேசி ரொம்ப நண்பரா பேசுவா, டக்குன்னு ஹெல்ப் கேட்பா. தவிர்க்கவும் முடியாது, அதே சமயத்தில் நம்ம கொடுக்கவும் முடியாது. ரெண்டு யோசனைகள்ல பதட்டங்கள் மனசுல இருக்கும். யோசிப்பில் என்ன பண்ணலாம் என்ன பண்ண, சரி ஹெல்ப் பண்ணுவோமே ஹெல்ப் பண்ணுவே, அது நமக்கு வரவே வராது. நண்பர்கிட்ட கேட்கவும் இந்த மாதிரி சில விஷயம் இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருந்துருக்கும். கல்யாணத்தை பற்றிய யோசனைகள் இருக்கும், இந்த காரியங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும். சில பேர் பார்த்துட்டோம்னா குழந்தை வளர்த்த வேண்டி வேண்டின்றிருப்போம், அனுகூல்யமாக நடக்கும். நீங்கள் நிறைய பக்தி, நிறைய பிரயாணங்கள், சிறு பிரயாணங்கள், அலைச்சல்கள் நிறையா இருந்துருக்கும். கால வேலைகளில் கிடையாது, மத்தியான வேலைகளுக்கு மேலே மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்துருக்குவா, ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஃபுட் சம்மந்தமான தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். சகோதர சகோதரிகள் கூட சிறு கருத்து வேறுபாடுகள் தொழில் அல்லது சொத்தில் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அதெல்லாம் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வெங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி பண்ணுவேன். உங்களுக்கு யாரா பண்ணுவாளா அப்படின்னு கேட்டா பண்ணுவாள். பணம் சேர்த்து வச்சிருக்கோமோ இல்லையோ, நல்ல மனுஷா நாலு பேர்த்த சேர்த்து வச்சிருக்கேன்னா அப்படின்னு பார்த்துட்டுக்கிற அளவுக்கு நிச்சயம் உங்களுக்கு உதவிகள் உண்டு, கவலைப்பட வேண்டாம். ஜிம்மில் வேலை செஞ்சுட்டு இருக்கோ, யோகா ஆசிரியா வந்திருக்கோ, கோயிலில் அர்ச்சகர் பண்ணு, மடப்பள்ளியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, துணி கடை வச்சுட்டு இருக்கிறவா, எல்லாத்துக்கும் அனுகூல்யமாக இருக்கும். இந்த தினத்தில் விருச்சிகராசி என்பர்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கும். சில நேரம் சார் தூக்கமே வரமாட்டேங்கல, தூங்கின்னு இருக்கேன், பல யோசனைகள் மனசில் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லை தானமாக யோசிச்சு பார்த்து தியானம் பண்ணுங்க. நிச்சயம் அனுகூல்யம் தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, தினம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, முயற்சிக்கேற்ற பலன்கள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் பல விதமான விஷயங்களில் யோசனை 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 யோசனை, இந்த யோசனைகள் போனால் திறம்பட நடக்கும், கவலைப்பட வேண்டாம். நிறைய விஷயங்கள் இறைவனை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். ஒரு நாலு பேர் சேர்ந்து வெளியில் போனால் டக்கு நம்மக்கிட்ட செலவு வந்துடும், என்னப்பா அது கை காசு போயிடுத்தேன் அப்படின்னு யோசனை. பிறரை பார்த்து யோசிப்பல், பார் இவ்வளோ பெரிய அழகாக வீடு கட்டு, நம்ம இப்படி இருக்கமே, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நேரம் வரும், காலம் வரும், நிச்சயம் வெற்றி கொள்வே. அரசியலில் இருக்கிறவாளுக்கு யோகமும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகரராசி என்பர்களே, வரவுகள் உண்டு, நிறைய விஷயங்கள்ல அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். வரவுகள் இருந்தாலும் செலவுகளும் ஒரு பக்கம் சேர்ந்து இருந்துருக்கும். ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலைஸ்டு இருக்கிறவாளுக்கு ஆரோக்கியத்துல அக்கறை தேவை. வீட்டில் ரொம்ப பிரிவா சொந்தக்கார அவளுக்கு எதுன்னு உபாதைகள் இருக்கு. வெளிநாடு பிரயாணத்தை பத்தி சிந்திப்பில், வெளிநாட்டில் யாரா இருந்தா அவளை பத்தி யோசிப்பில், அவட்ட பேசுவேன். சொந்த பந்தங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு வருவா, இல்லை நீங்கள் அவா இடத்துக்கு போவேன். அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். விசேஷமான சில விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடியதாக இருக்கும். ஒருத்தர் ரொம்ப முக்கியமானவா, எதுன்னு ஹெல்ப் கேட்டால் பண்ணலாமா வேண்டாமா, என்ன படி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோமேனு யோசனைகள் இருக்கும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். கும்பராசி என்பர்களே, சாந்தமாக ஒவ்வொரு வாசிக்கும் எடுத்து வைத்த காரியங்கள் திட்டம் போட்ட மாதிரி நிச்சயமாக நடக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். யோசித்து 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 சில விஷயங்கள் பண்ணுவேல் நல்லபடியாக நடக்கும். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கூட இருக்கும். இந்த தினத்தில் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்வேன். சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு. நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம், மதிப்பு மரியாதை பெயர் புகழ் அந்தஸ்து தொழில், இதை வைத்து முன்னேறத்துக்குண்டான வாய்ப்புகளை பற்றி சிந்திப்போம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராம 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 நாமம், விசேஷகரமான நாமம். மீனராசி அன்பர்களே, ஒரு காரியம் நம்ம யோசிச்சோன்னா டக்குன்னு நடந்ததுன்னா யோகம். ஒரு காரியத்தை நம்ம யோசித்து செயல்பட்டோம்னா நிச்சயம் வெற்றி ஆகும். எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு கரெக்டாக அதை படம் பண்ணலைன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கூடி வரும். நீங்கள் நிறைய அப்படி பண்ணியிருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை.
எல்லாம் சரி பணம் விரையமாயின் இருக்கேன் வரும் நிறைய பணம் வரும் போதும் 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 சொல்கிற அளவுக்கு ஒரு கவலைப்படாது கடன்கள் தீரும் மனது நிம்மதி கூடி வரும் நீங்கள் எத்தனை பேர் போட்டிட்டாலும் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் வெற்றியாக இருக்கு இல்லையா அது போதும் சில நேரம் கருத்து வேறுபாடுகள் வீட்டில் இருக்கும் மாறிடும் கவலைப்பட வேண்டாம் யதார்த்த விஷயத்தை பற்றி சிந்திப்பேன் சரியான நேரத்துக்கு உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசில் வந்துட்டு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும் நல்ல வாகனம் இருக்கு இந்த வாகனம் வந்து நம்ம உட்காந்து சரியா ஓட்டினோம்னா அந்த வாகனம் நம்மளை நேரா அழகா கொண்டு போய் சேர்க்கும் ஓட்டுறவாளும் சரியா ஓட்டணும் இந்த ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா அதே சமயத்துல நம்ம ஒரு காரியத்துக்கு போயின்னு இருக்கோம் அந்த காரியத்தை நம்ம கூட இருக்கக்கூடியவா அவகிட்ட பா நீ பார்த்துக்கோ இதை வந்து என்னை கரெக்டாக அந்த காரியத்தை மட்டும் பண்ணி கொடுத்துருந்தா அந்த காரியத்தை பண்ணி கொடுத்துருவா இல்லையா அந்த மாதிரி நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம பிறரை சார்ந்தே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பிறரை சார்ந்து வாழ்கிறத விட இறைவன்கிட்ட எல்லாத்தையும் விட்டுடுறோம் இது எல்லாரும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நினைத்த காரியங்கள்லாம் நமக்கு பாரமாக சுமையாக இருக்கக்கூடிய விஷயத்தை யார்கிட்ட விடுவோம் அப்படின்னு கேட்டோம்னா பகவான்கிட்ட இறக்கி வைக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா வேற ஒன்றும் இல்லை நாம் எனக்கு இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ராம நாமந்தாங்கிறார் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பகவான் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் ஒத்துக்கலையா ஆஞ்சநேயரை நீங்கள் எல்லா இடத்துலையும் கோயில்களில் பார்த்துட்டோம்னா காசியில் இப்போ சங்கட மோக்ஷ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனாங்க போனோம்னா நிறைய நம்ம ஆஞ்சநேயர் சுரூபமாக இருக்கக்கூடியதை பார்க்க முடியும் ஆஞ்சநேயரை வழிபட்டா போது எல்லா காரியங்களும் சங்கடங்களும் நிவர்த்தியாகும் இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயரை வேண்டிக்கணும் ஆஞ்சநேயர்கிட்ட நேராக ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போகும் ஆஞ்சநேயர்கிட்ட வச்சு இப்படி காமிங்க ஒன்று சுவாமிக்கு நைவேத்தியமாக அந்த தேங்காய் பழத்தை உடைக்கணும் அப்படி இல்லைன்னா சுவாமிகிட்ட வச்சு செதர் தேங்காவாக அந்த தேங்காவை உடைச்சிடணும் ஆஞ்சநேயர்கிட்ட அந்த தேங்காய் வச்சு வேண்டிக்கோங்க பகவானே பக்தாஞ்சனையை எனக்கு காப்பாற்றி என்னுடைய பாரத்தை குறைச்சி விடு உன்னைத்தான் மனப்பூர்வமாக நம்பியிருக்கேன்னு சொல்லி வேண்டிக்கோங்க குழந்தை வரம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா சுவாமிக்கு வெண்ணெய் காப்பு சேர்த்து அந்த வெண்ணெய் எடுத்துகிட்டு வந்து டெய்லி சாப்பிடுங்க ரொம்ப விசேஷம் அதே சமயத்தில் காரிய வெற்றிக்கு ஆஞ்சநேயர்கிட்ட போய் செந்தூரத்தை வாங்கிட்டு வந்து அந்த செந்தூரத்தில் ராம நாமத்தை அப்படியே ஒரு குச்சியை வச்சு குழைச்சி ராம 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 ராமனா பகவானுடைய 1000 நாமங்களுக்கு சொன்ன படம் அதை எடுத்து நெத்தியில் வச்சுட்டேன்னா போதும் அந்த காரியம் வெற்றி ஆஞ்சநேயருடைய வழிபாடு காரிய வெற்றிக்கு புத்திர சந்தானத்துக்கு மனசில் இருக்கக்கூடிய பெரிய பாரங்கள் குறையறதுக்கு சங்கட மோக்ஷ ஆஞ்சநேயர் இல்லையா அந்த ஆஞ்சநேயரை வேண்டினா எல்லா காரியம் ஜெயமாகும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாத்ம மகேஷ் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி Thank you.